Hello friends, welcome to my channel Madhu's Easy Kitchen. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சேனல்ல இருந்து ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. பாசி பயறு லட்டு. இது பார்க்கிறதுக்கே பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப ஹெல்தியானது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கெட்டியான வாணலி வச்சுட்டு 2 கப் அளவுக்கு பாசி பயிறு சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் பாசி பயிறு வந்து நமக்கு சீக்கிரம் கருகி போயிடும். அது இல்லாமல் பாசி பயிறு சீக்கிரமும் வறுபட்டுடும். அதனால் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக நீங்கள் வறுக்கணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கெட்டி பாத்திரம் தான் வைக்கணும். அது இல்லாமல் கைவிடாமல் கிளறி வறுக்கணும். அப்போ தான் பருப்பு ஒரே சீராக வரும். கொஞ்சம் கருத்து போயிட்டால் கூட நமக்கு லட்டு வந்து கசந்து போயிடும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்காது. குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரே சீராக வறுத்துட்ருக்கேன். எனக்கு கரெக்டாக வருது. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வாணலிலேயே ஒரு 2 மினிட்ஸ் சூட்லேயே வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம். சூடாக போட வேண்டாம். இப்போ பருப்பு ஒரே சீராக இது மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துக்கிறேன். பொடி பண்ணிவிட்டு இதை ஜலிச்சுக்கிறேன். நம்ம அப்படியே கூட பிடிக்கலாம். அப்படியே பிடிச்சோம்னா கொஞ்சம் குறுன குறுனியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. வாயில் கரையாது. ஜலிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா நல்லா வாயில் கரைஞ்சி வரும் லட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கப்பியை வந்துட்டு நம்ம திரும்ப மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வறுத்து வச்ச எல்லா பயிரையுமே பொடி பண்ணிவிட்டு மாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 1.5 கப்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். ஏன்னா தித்திப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ எனக்கு தேவை, அதனால் 1/2 கப்பு சேர்த்திக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கப்பு பாசி பயிருக்கு நான் 2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்தேன். சரியாக இருந்தது. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1/4 கப்பு சேர்த்திக்கங்க. இப்போ இந்த மாவும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டோம்னா நமக்கு ஈவனாக தித்திப்பு வந்து கரெக்டாக வரும். அதனால் ஒரே ஒரு சுற்று சுற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றினா போதும். இதை வந்து ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டு அரைக்கக்கூடாது, மாவு சூடாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு மாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் 10 முந்திரி போட்டு நல்லா செவக்க வறுத்து சேர்த்திருக்கேன். இதை வந்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சூடும், அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து விட்டு நம்ம மாவு பிசையணும். அதுக்காக நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப காய்ச்சக்கூடாது, வெது வெதுன்னு காய்ச்சினா போதும். இது மாதிரி வெது வெதுன்னு இருக்கணும். இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு உருண்டை பண்ணிக்கலாம். நெய் மொத்தமாக விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். மொத்தமாக விட்டோம்னா நமக்கு மாவு இழுத்துக்கும், உருண்டை பிடிக்க வராது. அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு அழகாக உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு லேசாக குழி பண்ணிவிட்டு நெய் விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் வந்து வெது வெதுன்னு தான் இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான உருண்டை பண்ணி கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் கண்டது வாங்கி கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. பயிரில் செய்யும்போது தோலோடு சேரும்போது ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி உருண்டை இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம பாசி பருப்பில் கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம பிடிக்கும்போது நெய்யும் நமக்கு அதிகமாகாது, உருண்டையும் அழகாக வரும். இந்த உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது நெய் வந்து வெது வெதுன்னு காய்ச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அழகாக உருண்டை வரும். இப்போ பாருங்கள், எனக்கு அழகாக உருண்டை வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது. வெளியில் கடையிலலாம் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு இது மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹைஜீனிக்கானது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதுஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில்
இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.